வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 15 என்று சுட்டு எழுத்துக்கள், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். முதல்ல நம்ம சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். சுட்டெழுத்து என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது மனிதரையோ சுட்டி காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்து எனப்படும். இது மொழிக்கு, அதாவது ஒரு சொல்லுக்கு முதலில் நின்று ஒரு பொருளையோ அல்லது மனிதரையோ சுட்டி காட்டும். எடுத்துக்காட்டு, இவன், இது, அவன். இதுபோல் ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதரையோ சுட்டி காட்ட வரும் எழுத்து தான் சுட்டெழுத்தாகும். இங்கே பாருங்கள், இவன், இதில் ஈ வந்து மொழிக்கு முதல்ல இருக்குது. இது, இதுலேயும் ஈ வந்து மொழிக்கு முதல்ல இருக்குது. அவன், இதில் வந்து ஆ வந்து மொழிக்கு முதல்ல இருக்குது. இதுபோல் மொழிக்கு முதலில் வரும், அது மட்டுமல்லாமல் ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ சுட்டி காட்ட வரும் எழுத்து தான் சுட்டெழுத்து எனப்படும். அடுத்தது, சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். நல்லா கவனிங்க, சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். சுட்டெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். அவை அகச்சுட்டு புறச்சுட்டு ஆகும். சுட்டெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். அவை அகச்சுட்டு புறச்சுட்டு ஆகும். அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அவன், இவன். புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இம்மனிதன். நம்ம சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அதையும் பார்த்துட்டோம். இப்போது சுட்டெழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை, அதை நம்ம பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் மூன்று. அவை உயிரெழுத்துகளில் ஆ, இ, உ என்ற மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும். ஆக சுற்றெழுத்துக்கள் எத்தனை என்றால் சுற்றெழுத்துக்கள் மூன்று. அவை வந்து உயிரெழுத்துகளில் உள்ள அ, இ, உ என்ற மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும். அ, இ, உ என இந்த மூன்று எழுத்துக்களும் தான் வந்து சுற்றெழுத்துக்களாகும், சரிங்களா? ஆனால் இன்று உ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. இன்று தற்போது நம்ம இந்த உ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. எடுத்துக்காட்டு, இவன், உவன், அவன். ஈ எனும் சுற்றெழுத்துக்கு இவன், உ எனும் சுற்றெழுத்துக்கு உவன், ஆ எனும் சுற்றெழுத்துக்கு அவன், சரிங்களா? இதை ஏன் நான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன்னா, இந்த ஒவ்வொரு சுற்றெழுத்தும் ஒன்றை சுட்டி காட்டும், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம், இவன், இதில் ஈ எனும் எழுத்து அண்மையை சுட்டும், அதாவது அருகில் இருப்பதை சுட்டும். நம்ம எப்படி சொல்லுவோம், இவனை கூப்பிடு, இதை எடு, அந்த மாதிரி அருகில் இருப்பதை வந்து எடுக்கிறதுக்கோ கூப்பிட்றதுக்கோ இந்த ஈயை வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதாவது ஈ எனும் எழுத்து அண்மையை சுட்டும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அவன், அவன், இதில் இருக்கிற ஆ எனும் எழுத்து தொலைவில் இருப்பதை சுட்டும், அதாவது சேய்மை. இது வந்து அண்மை, இது வந்து சேய்மை, சரிங்களா? இது அருகில், இது வந்து தொலைவில். இந்த ஆ எனும் எழுத்து வந்து தொலைவில் இருப்பதை சுட்டும். அவனை கூப்பிடு, அதை எடு, அந்த போல் இந்த ஆ எனும் எழுத்து வந்து தொலைவில் இருப்பதை சுட்டும். அடுத்தது உவன். இந்த உவன், இதில் இருக்கிற ஊ எனும் எழுத்து அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டும். அதாவது ஊ எனும் சுற்றெழுத்து வந்து அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டும் எழுத்து ஊ எனும் சுற்றெழுத்தாகும், சரிங்களா? இப்போ உவன், இதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இவனுக்கும் அவனுக்கும் இடையில் இருப்பவனை அழைப்பதே உவனாகும், சரிங்களா? அந்த காலத்தில் இவனுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிறனை எப்படி கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, உவன், உவனை கூப்பிடு. அப்படின்னா இவனுக்கும் அவனுக்கும் நடுவில் உள்ளவனை கூப்பிடு என்று பொருள்படும். எக்ஸாம்பில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சுற்றெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்றால் சுற்றெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். அவை அகச்சுட்டு புறச்சுட்டு ஆகும், சரிங்களா? அதுவே சுற்றெழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை என்றால் சுற்றெழுத்துக்கள் மூன்று. அவை அ, இ, உ ஆகும். அடுத்து அண்மை சுட்டு பற்றி விளக்கம் நம்ம பார்க்கலாம். அண்மையில் உள்ளவற்றை, அதாவது அருகில் உள்ளவற்றை குறிக்க உதவும் சுட்டு அண்மை சுட்டு எனப்படும். ஈ என்ற சுற்றெழுத்து அண்மையை குறிக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டு, இக்காட்சி, இவன், இவை, இவர். இதுபோல் அருகில் உள்ளவற்றை குறிக்க உதவும் சுட்டு அண்மை சுட்டு ஆகும். ஆக அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது என்றால், அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அடுத்தது சேய்மை சுட்டு.
சேமியில் உள்ளவற்றை அதாவது தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்ட உதவும் சுட்டு சேமி சுட்டு எனப்படும். ஆ என்ற சுட்டெழுத்து தொலைவை குறிக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டு: அவன், அக்கடிதம், அவள், அவை, அக்காட்சி. இதுபோல தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்ட உதவும் சுட்டு சேமி சுட்டு எனப்படும். சரிங்களா? அப்போது சேமி சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். சேமி சுட்டுக்குரிய எழுத்து எது என்றால் ஆ ஆகும். அடுத்தது ஊ என்ற சுற்றெழுத்து பற்றி பார்க்கலாம். தற்காலத்தில் ஊ என்ற சுற்றெழுத்து வழக்கில் இல்லை. தற்போது நம்ம ஊ என்ற சுற்றெழுத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் பழங்காலத்தில் அவ்வெழுத்து வழக்கில் இருந்தது. ஊ என்ற சுட்டு பல பொருளில் எடுத்தாளப்பட்டது. அப்போ ஒன்று நம்ம பார்க்கலாம். சேய்மைக்கும் அண்மைக்கும் இடையில் உள்ளவற்றை குறிக்கவும், நடுவில் உள்ள பொருள்களை குறிக்கவும், உயரத்தில் உள்ள பொருள்களை குறிக்கவும், அடுத்தது பாருங்கள் பின்பக்கம் உள்ள பொருள்களை குறிக்கவும் ஊ எனும் சுட்டெடுத்து பயன்படும். எடுத்துக்காட்டு: உம்பர், உப்பக்கம், உதுக்கான், உவன். இதுக்கு பொருளை பார்க்கலாம். உம்பர் என்றால் மேலே என்ற பொருள் தரும். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்ற பொருள் தரும். உதுக்கான் என்றால் சற்று தூரத்தில் பார் என்று பொருள் தரும். உவன் என்றால் இவனுக்கும் அவனுக்கும் இடையில் இருப்பவனை சுட்டும். இனிமேல் நம்ம என்ன செய்யலானா, மறைந்த இந்த ஊ எனும் சுற்றெழுத்தை பயன்படுத்தி அதை வழக்கில் கொண்டு வர முற்படுவோம். இதுவரைக்கும் நாம் சுற்றெழுத்துக்களில் அண்மை சுட்டுக்குரிய எழுத்தியது, சேமி சுட்டுக்குரிய எழுத்தியது, அடுத்தது பார்த்திங்கன்னா ஊ என்ற சுற்றெழுத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை நம்ம விரிவாக பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, சுற்றெழுத்துகளின் வகைகளான அகச்சுட்டு பற்றியும் புறச்சுட்டு பற்றியும் விரிவாக படிக்க இருக்கிறோம். அகச்சுட்டு, அகச்சுட்டு என்றால் என்ன பார்க்கலாம். ஒரு சொல்லின் அகத்தே நின்று, அதாவது உள்ளே நின்று சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. எடுத்துக்காட்டு: இவன், அவன், இது, அது, உது, இவள், அவள், உவன், இவர், இவை. இந்த சொற்களை எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்கள் இந்த சொற்களின் உள்ளே நின்று பொருளை தருகின்றது. இந்த சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. இங்கே பாருங்கள், இவன், இதில் ஈ எனும் சுற்றெழுத்தை நீக்கிவிட்டால் இந்த வா என் வன் எனும் எழுத்துக்கள் இருக்குது, இந்த எழுத்துக்கள் வந்து பொருள் இல்லை. சரிங்களா? இந்த ஈ எனும் சுற்றெழுத்தை நீக்கிவிட்டால் இந்த வன் எனும் எழுத்துக்கள் வந்து பொருள் இல்லை. அதனால் அகச்சுற்று சொற்களை பிரித்தால் பொருள் தராது. இதை நல்லா படிச்சுக்கோங்க. எந்த சுற்று சொற்களை பிரித்தால் பொருள் தராது என்றால் அகச்சுற்று சொற்களை பிரித்தால் பொருள் தராது. அடுத்தது புறச்சுட்டு. ஒரு சொல்லின் புறத்தே நின்று, அதாவது வெளியே நின்று சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். எடுத்துக்காட்டு: அப்பையன், இவ்வீடு, உப்பக்கம், அம்மரம். இந்த சொற்களை நல்லா கவனிங்க. இந்த சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்கள் இந்த சொற்களின் வெளியே நின்று சுட்டு பொருளை தருகின்றது. அப்பையன், இதை நம்ம பிரித்தோம்னா ஆ பிளஸ் பையன். இந்த ஆ எனும் சுற்றெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இங்கே பாருங்கள், இவ்வீடு, இதை பிரித்தோம்னா ஈ ப்ளஸ் வீடு. இந்த ஈ எனும் சுற்றெழுத்தை நீக்கினாலும் வீடு, இந்த எழுத்துக்கள் வந்து வீடு எனும் பொருளை தருகின்றது. சரிங்களா? ஆக புறச்சுட்டு சொற்கள் பிரித்தாலும் பொருள் தரும். நல்லா படிச்சுக்கோங்க. புறச்சுட்டு சொற்கள் பிரித்தாலும் பொருள் தரும். அடுத்தது சுட்டு திரிபு. இதில் திரிபு, திரிபு என்றால் திரிதல், அதாவது மாற்றம் அடைதல் என்று பொருள்படும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஆ, ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் தற்காலத்தில் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். சரிங்களா? இந்த ஆ எனும் சுற்றெழுத்து வந்து இப்போ வந்து அந்த என தெரிஞ்சிருக்கு. ஈ எனும் இந்த சுற்றெழுத்து வந்து இந்த என்று இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. இவ்வாறு திரிந்து சுட்டு பொருளை தருவது தான் வந்து சுட்டு திரிபு ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டு சொற்கள் ஆகும். நல்லா பாருங்கள், அம்மரம், இவ்வீடு இருந்து புறச்சுட்டு சொற்கள் ஆகும். ஆனால் நம்ம இப்போ எப்படி சொல்லியிருக்கோம்னா, இந்த சொற்களை தற்போது அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். அப்போது சுட்டு திரிபு வந்து பெரும்பாலும் வந்து
புறச்சுட்டு சொற்களில் நிகழும். சரிங்களா, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சுட்டு திரிபு புறச்சுட்டு சொற்களில் வரும். அம்மரம் வந்து அந்த மரம், இவ்வீடு வந்து இந்த வீடு. மேலும் சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அந்த பக்கம், இந்த மரம், இந்த நூல், அந்த வீடு. இதுக்கான புறச்சுட்டு சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பக்கம், இம்மரம், இந்நூல், அவ்வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.